மதியம் நம்ம லஞ்ச் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு போயிருந்தோம். அந்த கடை பேர் பார்த்தா தேன் மிட்டாய் படிப்பகம்னு போட்டுருந்துச்சு. என்னடா இது படிப்பகம்னு போட்டிருக்கேன் உள்ள போய் பார்த்தா அந்த அக்காட்ட கேட்டா சாப்பிட்டா மட்டும் போதாதுப்பா, பொது அறிவும் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னத்த சொல்ல, நம்மளுக்கு கொஞ்சம் தான் ரொம்ப தூரமே. சரி, சாப்பாடு நமக்கு கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு கிட்ட போய் வீடியோ எடுக்கலாம்னு போயிட்டு, தம்பி எனக்கு ரெண்டு முட்டை வைக்க முடியுமா, அதுக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட்ப்பா அப்படின்னு சொல்லிட்டான். சரி ஓகே, நம்மளுக்கு ஒரு முட்டையே போதும், அதுவே போதும்ப்பா அப்படின்னு சொன்னேன். சரி ஆயினாச்சும் எக்ஸ்ட்ரா வைப்பியா அப்படின்னு கேட்டேன். ஆ அதெல்லாம் வைப்பானே அப்படின்னு சொல்லி ஆனியன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரெண்டு பேருக்கும் வச்சுட்டான், எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் வச்சுட்டான். செமையாக இருந்துச்சு அவங்களோட பிரியாணி. குவான்டிட்டியிலே பார்த்தா நல்லா இருந்துச்சு, குவாலிட்டிலையும் பார்த்தாலும் போயிட்டு ஒர்த்தாக இருந்துச்சு. பட் என்ன ஒரு ரேட்டும் ஓகே, 40 ரூபீஸ் ஒர்த்து. எடுத்து ஒரு ரூபா எடுத்து சாப்பிட்டா ஆஹா, சொர்க்கமே அங்கே தான். லவ் யூ ஆல், பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு வீட்டில் இஞ்சி கொத்து செஞ்சாங்க. அது வந்துட்டு எப்படி நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு வந்துட்டு நெய்யை போட்டு அதுக்கப்புறம் வெண்ணெயை போட்டு கொதிக்க விட்டுட்டு அப்புறம் சர்க்கரை ஒரு சட்டியில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு சோடா உப்பை கொஞ்சம் போட்டு நார்மல் உப்பை கொஞ்சம் போட்டு விட்டுட்டு அப்படியே கிண்டிகிட்டே இருந்தால் இந்த மாதிரி மிக்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, அந்த மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த தண்ணி அந்த நெய் இருக்குல்ல அதை எடுத்து மைதா மாவில் எடுத்து ஊற்றிட்டு கிண்டி நல்லா சர்க்கரை தண்ணியை எடுத்து ஊற்றி கிண்டி மாவு வந்துட்டு இந்த ஷேப்புக்கு கட் பண்ணி இந்த மாதிரி நீட்டாக பேலிச்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு எண்ணெயை ஊற்றி எண்ணெயில் போட்டு எடுத்தால் இஞ்சி கொத்து ரெடி. அது உங்கள் கண்முன் வரும். அது ஒரு நபராக இருக்கலாம், ஒரு பூவாக இருக்கலாம். இட் கேன் பி எனிதிங் இன் திஸ் வேர்ல்டு. நம்மளை கண்ண முடி நினச்சி பார்க்கலான்னு பார்த்தா நம்ம முன்னாடி இதுதான் தெரிஞ்சிச்சு. பட் ஆனால் வீட்டில் செஞ்சாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ், வேறு லெவலில் இருந்துச்சு, ஸ்வீட்டாகவும் இருந்துச்சு. இது இதுமாரி வீடியோ பார்க்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.